11 ப்ரொடக்ஷன் ஸ்ருதி திலக் வழங்கும் சிபி சத்யராஜ் நடிக்கும் வால்டர் மார்ச் 13 முதல். ஹே ஹலோ யூஸ், நான் விஸ்வா. இன்றைக்கி நம்ம மீசை மூவ் சேனலில் வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு டாபிக் பற்றி தான் பேச போகிறோம். அண்ட் அது என்னன்னா, இப்போ வந்து இதை வந்து சைனாவில் வந்து பார்த்து பயந்துட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தமிழ்நாட்டிலையும் பார்த்து பயப்பட ஆரம்பிச்ச ஒரு நோய் தான் அதுதான் கொரோனா வைரஸ். கொரோனா வைரஸ் வந்துட்டு பற்றி எல்லாருமே பேசிட்டாங்க. இப்போ நான் ஏன் பேச போகிறேன்னா, ஸோ இதுக்கு பின்னாடி நடக்கிற ஒரு ஒரு ப்ளே என்ன நடக்குதுன்றதை வந்து நான் சொல்கிறேன். ஸோ வந்து கொரோனா வைரஸ் வந்துட்டு 200,000 பேருக்கு மேலே வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க சைனாவில். அண்டு 3,000 பேர் வந்துட்டு இறந்து போயிட்டே தான் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கவுண்ட்டுமே வந்துட்டு நம்ம டைரெக்டாக அங்கே போய் யாரும் இத்தனை பேர் இறந்துருக்காங்களா, இத்தனை பேர் வந்துட்டு இதனால் பாதிக்கப்பட்டிருக்காங்களா நம்ம போய் யாரும் அங்கே பார்க்கல. அண்ட் இது வந்து ஒரு சொல்கிற மூலிமா ஒரு நியூஸ் மூலிமா தான் நமக்கும் வந்து தெரியுது. ஸோ ஒரு நியூஸ் என்றைக்குமே வந்துட்டு சொன்னாங்கன்னா அதுக்கு பின்னாடி எவ்வளோ விஷயங்கள் வந்துட்டு இருக்குதுன்னு வந்து நமக்கு தெரியாது. ஸோ இதை வந்து ரூமராகவும் இருக்கலாம். ரீசெண்டாக இப்போ வந்து தமிழ்நாட்டுக்குள்ளேயும் வந்துட்டு வந்ததாக வந்து சொல்லிட்டுருக்காங்க. போன மாதம் வந்துட்டு சென்னையில் ஒருத்தர் வந்து கொரோனா வைரஸ் அறிகுறி இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக நேற்று ஒரு பையன் வந்து சின்ன பையன் வந்துட்டு அமெரிக்காவிலேருந்து வந்த பையனுக்கு வந்துட்டு கொரோனா வைரஸ் அறிகுறி இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. என்னை கேட்டால் வந்துட்டு ஒரு காய்ச்சல் இல்லை ஒரு சளியாக இருந்தால் அவங்களுக்கு ஒன்று வந்து கொரோனா வைரஸ் அறிகுறின்ற மாதிரி இப்போ வந்து பயமாக நியூஸ் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஒருத்தர் வந்துட்டு இப்போ தமிழ்நாட்டில் இப்போ பார்த்தா காய்ச்சல் யாருக்கு வந்தாலே கொரோனா வைரஸா எனக்கு, நான் அதுதான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஒரு லைட்டாக ஒரு வந்து சளி வந்துட்டு ஐயோ போச்சு கொரோனா வைரஸ் அப்படின்ற மாதிரி வந்துட்டு இப்போ நியூஸ் வந்து கிளம்பிடும் போல். ஸோ இப்போ ரீசெண்டாக அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கோவையில் வந்துட்டு ஒருத்தருக்கு வந்து மலேசியாவிலேருந்து வந்தவருக்கு வந்து கொரோனா வைரஸ் அறிகுறி இருக்கிறதா சொல்கிறாங்க. எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா அறிகுறி இது மட்டும்தான் நியூஸாக வரும். யாருக்குமே வந்து கன்ஃபார்ம்ன்ற மாதிரி வந்து வந்தாலுமே அதை நம்ம போய் டைரெக்டாக பார்க்கல. ஸோ கொரோனா வைரஸ் இந்த நோய் வந்துட்டு யாரை ஃபஸ்ட்டு பாதிக்கும்ன்றதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. இம்யூனிட்டி பவர் வந்து கம்மியாக இருக்கிறவங்களுக்கு தான் சீக்கிரமாக வந்துட்டு இந்த நோயை வந்து அட்டாக் ஆகும். என்னென்னு பார்த்தீங்கன்னா அது முக்கியமாக வந்து வயசானவங்கள் இருக்காங்கள்ல, ஸோ அவங்களுக்கு வந்துட்டு இந்த நோய் வந்து சீக்கிரமாக அட்டாக் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா நோய் அவ்வளோ சீக்கிரமாக வந்துட்டு எதிர்க்க முடியாது. ஸோ உங்கள் பாடியில் வந்துட்டு பவர் ரொம்ப கம்மியாக இருக்கும், அதனால் வந்துட்டு அவங்களுக்கு தான் மெயினாக அட்டாக் ஆகும். இன்கேஸ் இப்போ இம்யூனிட்டி பவர் நமக்கு வந்து யாரையா ஒருத்தவங்க கம்மியாக இருக்குன்னா அவங்களுக்கும் வந்து அட்டாக் ஆகும். ஒருவேளை உங்களுக்கு இம்யூனிட்டி பவர் இப்போது சில பேரில் நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருப்போம், எனக்குலாம் வந்துட்டு ஒரு 4 வருஷமோ 3 வருஷமோ கிட்ட காய்ச்சல் சரி எதுவுமே வந்ததே கிடையாது, தலைவலி தான் வரும், அதை நான் தூங்கி எந்திரிச்சா போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அவங்களுக்குலாம் வந்துட்டு இம்யூனிட்டி பவர் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அவங்களுக்குலாம் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கனால ஈஸியாக வந்து அட்டாக் ஆகாது. சப்போஸ் கொரோனா வைரஸ் இது சிம்டம்ஸ் இருந்தாலுமே அது லெவல் இருக்குது, 5 லெவல் போனால் தான் அவங்க டெத் ஆகும். அதுக்குள்ளே வந்து மேபி க்யூர் பண்ணாலும் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த நோய் இருக்குது இதை பார்த்து வந்து பயப்படாமல் இருந்தாலே போதும். நம்ம ஒரு ஒரு நோய் எதிர்க்கணும்னா அதுக்கு வந்து நம்ம பயப்படாமல் இருக்கணும், அப்போ தான் அந்த அந்த நோய் எதிர்க்க முடியும். ரீசெண்டாக வந்துட்டு இந்த இந்த நோய்க்கான ஒரு அவேர்னஸ்லாம் எப்படி க்ரியேட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கால் பண்ணால் ஒருத்தர் இரும்புறதுக்கப்புறம் கொரோனா வைரஸ் வந்துட்டு அவேர்னஸ் ஏற்படுத்துகிறாங்க. அதை கேட்குறப்போ எனக்கு பயமாக இருக்குது, ஐயோ என்னடா கொரோனா வைரஸ் வந்துட்டு இவ்வளோ இதாக இருக்கா அப்படின்ற மாதிரி எனக்கு பயமாக இருக்குது. ஸோ அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுங்கள், அதை வந்து மக்களுக்கு வந்து பயப்படாத விதத்தில் வந்து க்ரியேட் பண்ணும். ஒரு சில பேர் வந்து கரெக்டாக சொல்லியிருக்காங்க. அதில் வந்துட்டு நான் ஒருத்தரோட வீடியோ பார்த்தேன், அவர் தான் டாக்டர் அஸ்வின் சொல்லிட்டு ஒருத்தர், அவர் வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார். ஸோ அதுலேயும் நான் சொன்ன மாதிரி இப்போ வந்துட்டு யார் அது வந்து அட்டாக் பண்ணும் அந்த எப்படி வந்து வந்து நோயை தடுக்கலாம் அப்படின்றது, ஸோ வந்தாலுமே வந்துட்டு ஃபஸ்ட் பயப்படாமல் இருக்குன்றது தான் அவர் வந்து அந்த வீடியோவில் வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார். முக்கியமாக ஒன்று, நம்ம க்ளீனாக இருந்தால் எதுவுமே அட்டாக் ஆகாது. நம்ம வந்துட்டு வெளியே போயிட்டு வந்தப்போ கரெக்டாக கை கால் ஃபஸ்ட்டெல்லாம் எனக்கு தெரிஞ்சு நமக்கு வந்து வெளியே போகிறதுக்கு முன்னாடியே வந்து தண்ணி வச்சுருப்பாங்க, ஒரு வந்து ஒரு வாளியில் தண்ணி வச்சுட்டு. ஸோ அப்போயே நம்ம கை கால் அலம்பிட்டு உள்ளே வருவோம், அந்த காலம்லாம் போயிடுச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்ச இது இப்போ வந்து அதெல்லாம் வந்து கொண்டு வந்தால் ரொம்ப நல்லது, எந்த நோயுமே உள்ளே வராது. ஒரு வெளியே ஒரு துளசி செடி அதுக்கப்புறம் வந்து வெளியே வரும்போதே காலை கழுட்டு உள்ளே வர்றது, கை கழுட்டு உள்ளே வர்றது, இந்த விஷயங்கள்லாம் நடந்தாலே எந்த அட்டாக்கும் வராது. அண்ட் இருமுறப்போ முக்கியமாக வந்துட்டு இப்படி வச்சு இருமுனா கூட இந்த ஹோல் வழியாக வந்துட்டு நோய் வெளியே வரும். ஸோ இது வந்துட்டு ஒரு ராங் மெத்தட். அவர் வந்து சொன்னது என்னென்னா இப்படி வச்சு இருமுறோம், இது பார்த்திங்கன்னா க்ளோஸாக வந்து கவர் ஆகுது. ஸோ இதனால் வந்துட்டு மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரிகாஷன், இந்த மாதிரி ஒரு ப்ரிவென்ஷன் எடுத்துக்கிட்டாலே வந்துட்டு மேக்ஸிமம் எந்த நோயும் வந்து நம்மளை அவ்வளோ சீக்கிரமாக வந்து ஈஸி அட்டாக் ஆகாது. ஸோ கொரோனா வைரஸ் வந்துருச்சுனாலும் பரவாயில்ல, பயப்படாமல் இருங்க. வந்துருச்சுன்னா அதை பற்றி யோசிச்சே இருக்காமல் ஐயோ வந்துருச்சு நம்ம எப்படி வெளியே போகிறது, ஐயோ போச்சு காய்ச்சல், ஒரு இப்போ இப்போது என்ன சொல்கிறது, இப்போ ரீசெண்டாக இந்த நியூஸ்லாம் வந்து பரவிட்டு இருக்கு. உங்களுக்கு இப்போ வந்து ஒரு காய்ச்சல் வந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பயந்துருவீங்க, வெளியவே போக மாட்டீங்க. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஒரு நோயை உங்களுக்கு வந்து வரும், பயப்படுறதா உங்களுக்கு நோயாக வரும். ஸோ அதனால் இதை பார்த்து பயப்படாமல் இதை வந்து நம்ம எப்படி தடுக்கலாம்,
இதுக்கு நமக்கு வராமல் இருக்கிறதுக்கு என்னென்ன வந்து ப்ரிவென்ஷன் எடுத்துக்கலாம், ப்ரிகாஷன் எடுத்துக்கலான்றதை வந்துட்டு தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், நம்ம வந்து எந்த பிரச்சனையும் போய் மாட்ட மாட்டோம். அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற திங்ஸ்லேயே வந்துட்டு நிறையா மூலிகைகள்லாம் இருக்குது. நம்ம அதுவும் நம்ம தமிழ்நாட்டு மாதிரி ஒரு நாடில் வந்துட்டு கண்டிப்பாக வரவே வராது. ஏன்னா அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான நாடு, இங்கேருந்து தான் நிறைய பேர் போதி தர்மன் லைக்னா இவங்கெல்லாம் வந்துட்டு இருந்த நாடுனால கண்டிப்பாக இந்த நோயெலாம் எதுவும் நமக்கு வராதுன்றது வந்து நம்புவோம். ஒரு சில வீடியோலாம் நான் பார்த்தேன், ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வந்துட்டு சின்ன வெங்காயம் ஊத்தாப்பம் வந்து போடுறாங்க, காரணம் வந்துட்டு கொரோனா வைரஸ் ப்ரிவெண்ட் பண்ணுறதுன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது அந்த விஷயம்லாம் பார்க்குறப்போ. ஸோ இதெல்லாம் வந்து எப்படின்னா, இதெல்லாம் அவ்வளோ பெரிய நோய் கிடையாது, எங்கள்கிட்ட இருக்கிற சின்ன வெங்காயமே வந்துட்டு தடுத்துணுன்றத ஒரு பயப்படக்கூடாதுன்றத ஒரு விழிப்புணர்வு மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறதுலே வந்து நிறைய மூலிகைகள் இருக்குது, நிலவேம்பு கஷாயம் இருக்குது, இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. ஸோ யாரும் வந்து பயப்படாதீங்க. அண்டு நியூஸ் போடுறதுமே எனக்கு என்னோட பர்சனல் ஒப்பீனியன் சொல்கிறேன், ஒருத்தர் வந்து அந்த நியூஸை பார்த்து ஒருத்தர் மட்டும் இல்லை நிறைய பேர் பார்ப்பாங்க. ஸோ அவங்களுக்குள்ள ஒரு பயத்தை வந்து க்ரியேட் பண்ணாமல் நியூஸை வந்து டெலிவர் பண்ணால் ஸோ அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். சப்போஸ் வந்திருந்துச்சுன்னா அந்த நியூஸை வந்து சொல்லிவிட்டு அதுக்குண்டான ப்ரிவென்ஷனையும் ப்ரிகாஷனையும் வந்து சொன்னிங்கன்னா அது மக்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றது தான் என்னோடய ஒப்பீனியன். ஸோ இதை பற்றி, இந்த கொரோனா வைரஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக மறக்காமல் மீசேமு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட பிஸ்னஸ் நல்லா இருக்கா, உங்களோட ஈவென்ட் ஷார்ட் ஃபிலிம் அண்ட் மூவிஸை ப்ரமோட் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்களா? அதுக்கான பெஸ்ட் பிளாட்ஃபார்ம் தான் மீசேமுருக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இவங்க உங்களோட ஆட 70+ ஃபேஸ்புக் பேஜஸ்லையும் 40+ இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப் சேனல்ஸ்லையும் ப்ரமோட் பண்ணி தராங்க. காண்டாக்ட் 9003894894.